வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் மணிமேகலை வந்து நேற்று நாம் வந்து 30 காதை அதனுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தோம். ஏன்னா டிஆர்பியில் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, அந்த காதை நிழல் படுத்துகளை வந்து கேட்க வந்து வாய்ப்பு உண்டு. அதனால் மேக்சிமம் அந்த வரிசையாக எந்த காதைக்கு எடுத்தது, எந்த காதை வருது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ஈஸி. நான் ஒவ்வொரு காதையில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை அப்படியே தொகுத்து வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து விழாவதை காதையில் இந்திர விழா வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்திர விழா எத்தனை நாள் நடக்குது? மொத்தம் 28 நாள் நடக்கும். எந்த இடத்துல நடக்குது? பூம்புகாவில் நடக்குது. அங்கே யார் யார் வருவாங்க? வணிக பெருமக்கள் வருவாங்க, அரசன் வருவான், அந்தனர் இருப்பாங்க, எல்லாமே வருவாங்க. ரொம்ப பிரமாதமாக நடக்கக்கூடிய விழா இந்திர விழா. இந்திரவனுக்கு வந்து நடத்தக்கூடிய விழா, புரியுதுங்களா? இந்திரன் எந்த நிலத்தினுடைய தலைவன் சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலா, பாழையா? நீங்கள் தான் சொல்லும், நான் சொல்ல மாட்டேன். அந்த நிலத்தலைவனுக்கு இந்திரனுக்கு விழா வந்து நடக்கும். புகார் வந்து கடற்கரை நகரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பூம்புகார் தான். அந்த இடத்துல வந்து மணிமேகலை, கோவலன், கண்ணகி அதெல்லாம் வாழ்ந்த இடம். அந்த இடம் வந்து கடல்குள் ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் சிலப்பதிகாரத்தினுடைய ஆரம்ப கட்டமும் மணிமேகலினுடைய ஆரம்ப கட்டமும் அங்கே தான். முதல்லையே வந்து சீத்தலை சாத்தனார் வந்து இந்திர விழாவை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நடந்துக்குவாங்க. அடுத்ததில் வந்து என்னன்னா, ஊதலர் உதைத்த காதை. அலர் அப்படின்னாவே தெரியும், பழிச்சொல். தொல்காப்பியத்துலேயும் அலர் என்ற சொல் இருக்குது, நம்பியக பொருள்லையும் அலர் என்ற சொல் இருக்குது. அம்பல் அலர். அம்பல்னா முணுமுணுன்னு பேசிக்குவாங்க, அலர்னா வெளிப்படையாக பேசிக்குவாங்க. ஊர் அலர் உதைத்த காதை அப்படின்னா என்னென்னா, ஊரில் இந்த விழா தீபக சாந்தி விழான்னு பேர். யாருமே மணிமேகலை வரல, மாதவி வரல, என்னாச்சு ஏதாச்சு? ஏன்னா ஒவ்வொரு இந்திர விழாவிலையும் மாதவியினுடைய அரங்கேற்றம் இருக்கும். ஏன்னா மாதவியினுடைய நடனம் வந்து கண்டிப்பாக அந்த விழாவில் வந்து நடக்கும். அனைத்து மக்களும் வந்து பார்த்து இன்புறுவார்கள். ஆனால் மாதவியினுடைய நடனம் வந்து இந்த வருஷம் இல்லை. கூடவே மணிமேகலையும் கூட்டிகிட்டு வரல. வயசந்த மாலை என்று அழைக்கப்படும் வயந்த மாலை, சில புக்கில் வசந்த மாலைன்னு இருக்கும், வயந்த மாலைன்னு இருக்கும். வயந்த மாலை வந்து மாதவியினுடைய தோழி போய் கூப்பிடுவா, ஏன் நீ வரல? அப்போ வந்து ரொம்ப இதாக சொல்லுவா, இப்படி என் கணவன் இறந்து போயிட்டான், நான் எப்படி வந்து நல்ல ஆடை அணிகலன் வச்சுக்கிட்டு வந்து வர முடியும், அதனால் என்னால் வந்து வர முடியாது அப்படின்னு நல்ல நல்ல தத்துவ கருத்துக்கள்லாம் வந்து இந்த சமயத்தில் வந்து சொல்லுவா. மூணாவது மலவர் மனம் புக்க காதை. இதில் மணிமேகலினுடைய வருத்தம், அதாவது இந்த இதில் மணிமேகலினுடைய வருத்தம் என்னான்னா, போன காதையில் வந்து மாதவி வந்து வயந்த மாலைக்கிட்ட இப்படி வந்து என்னுடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுறப்ப மணிமேகலை கேட்டு ரொம்ப தன்னுடைய தந்தை இறந்துட்டான். இன்னொன்று, அந்த கதையெல்லாம் கண்ணகியினுடைய கதையெல்லாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுவார். அப்போ தான் வந்து சுதமதியினுடைய வருகை. மாதவியினுடைய தோழி வயந்த மாலை, மணிமேகலினுடைய தோழி வந்து சுதமதி. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதாங்க. கண்ணகியினுடைய தோழி தேவந்தி, மாதவியினுடைய தோழி வயந்த மாலை, மணிமேகலையுடைய தோழி வந்து சுதமுதி. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் டிஆர்பியில், கண்ணகி சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் தோழியாக கருதப்பட்டவள் யார் அப்படின்னா தேவந்தி. அதே தேவந்தி தான் கண்ணகி கோயிலில் முதல்ல பூசாதியாகவும் இருந்தவர், புரியுதுங்களா? ஷாலினி வந்து வேற. ஷாலினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வம். ஷாலினிங்கிறது தெய்வம். இவளோ குடமலையாட்டி அப்படின்னு சொல்லுவாள். ஓர் உலகிற்கு ஒருமா வந்த திருமாமணி அப்படின்னு கண்ணகியை வந்து வாழ்த்தி சொல்லக்கூடிய அருமையான பாடல் பதி சிலப்பதிகாரத்தில் நாம் முன்னே பார்த்தோம். இந்த இடத்துல வந்து மாதவிக்கு வந்து வயந்த மாலையும் மணிமேகலைக்கு வந்து சுதமதியாகவும் தோழியாக இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ சுதமதி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மணிமேகலைக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய காட்சி தான் மலர்வனம் புக்க காதை. அடுத்தது பனிக்கரை புக்க காதை. இந்த இதில் தான் உதயகுமாரன் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆவான். உதயகுமாரன் அப்படிங்கிறவன் சோழ இளவரசன், ரொம்ப இளமையும் அழகும் நிறைந்தவன். மணிமேகலையை பார்ப்பான்,
மணிமேகலையை எப்படியும் திருமணம் செய்யணும் அப்படின்னு வந்து தவியாக தவிப்பான். அதனால் ஏகப்பட்ட பேரை வந்து போய் பார்த்து அவங்க வீடு எங்கே இருக்குது எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற செயலெலாம் வந்து ஈடுபட்டு தோல்வி அடைவான். அந்த சமயத்தில் சுதமதி வந்து சொல்லுவா, இந்த உடல் நாத்தம் பிடிச்ச உடல், இந்த உடல் வந்து ஒரு நாள் அழியும் அப்படின்ட்டு உடலினுடைய நிலையாமை எல்லாத்தையுமே தத்துவம்லாம் எடுத்து சொல்லுமா. அதில் செவிடுங்காதில் ஊதின சங்கு மாதிரி நம்ம உதயகுமாரன் வந்து போயிடுவார் இந்த பாட்டில். அடுத்தது வந்து மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை. அதில் வந்து அந்த மணிமேகலை தெய்வம் இவகிட்ட வந்து பேசும். என்னன்னா, இந்த சமயத்தில் தான் புத்த சமய கருத்துக்கள் எல்லாம் மணிமேகலை தெய்வம் வந்து பேசும். இப்போ இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் இந்த இதில் ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த இதுலேயே முதல்ல பதியம் இருக்கும். அதில் அமரமுனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை. இந்த இது ரெண்டு மூணு தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வந்து மணிமேகலையில் இடம்பெற்றிருக்குது. அடுத்தது சம்பாபதி. சம்பாபதி அப்படிங்கிறது ஒரு காவல் தெய்வம், எந்த இடத்துல இருக்குதுன்னா நாவலந்தீவு, அந்த இது தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் மணிமேகலா தெய்வம்ங்கிறது கோவலனுடைய குலதெய்வம். போன வகை இந்த சிலப்பதிகாரம் நடத்துகிறப்பே நான் வந்து பார்த்தேன். ஏன்னா கோவலனுடைய உறவினர்கள் வந்து கடலில் போய் தத்தளித்துக்கு இருந்தப்போ பாய்மர கப்பலில் போனப்போ அலை வந்து அவங்கள தாக்க வரும்போது மரண தருவாயில் மணிமேகலா தெய்வம் தான் காப்பாற்றுனது அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம். அதனுடைய முன்னிட்டு தான் கோவலன் வந்து மாதவினுடைய மகளுக்கு வந்து மணிமேகலைன்னு பேர் வச்சான், புரியுதுங்களா? அடுத்தது சுதமதியை பற்றி சொல்லுவாங்க, கௌசிகனுடைய மகள், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமானது விழாவதை காதையில் ஃபஸ்ட்டு வந்து உலகம் என்ற சொல். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாதவ தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு கம்பராமாயணத்தில் ஸ்டார்டிங்கில் உலகம் அப்படின்னு வரும். உலகம் அப்படிங்கிறது திருமுருகாற்று படையில் வரும். அதே மாதிரி மணிமேகலையும் ஃபஸ்ட்டு உலகம் திரியா அப்படின்னு வருது. அதனால் நல்லா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உலகம் என்ற சொல், உலகம் என்ற சொல்லாட்சி மணிமேகலையில் முதல்ல காணப்படுது, திருமுருகாற்று படையில் காணப்படுது. அப்புறம் பெரிய புராணத்தில் வரும், உலகலாம் அமர்ந்து ஓதற்கு அதியவன் அப்படின்னு பெரிய புராணத்தில் வரும், நம்ம கம்பராமாயணத்துலேயும் வரும். அதுக்காக சொல்கிறேன், இதில் தான் தூங்கையில் எரிந்த தொடித்தோட்செம்பியன் அப்படின்னு, செம்பியன் என்றாலே சோழ மன்னனை குறிப்போம், அந்த இது வரும். நான் முக்கியமான அந்த புக்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இதில் தான் வள்ளுவன் வாழ்த்தாக வரும், பசியும் பிணியும் பகையும் நீக்கி வசியும் வளனும் சுரக்க. பசியும் பிணியும் பகையும் நீக்கி வசியும் வளனும் சுரக்க. நல்ல பாட்டு. இதே மாதிரி பாட்டு நம்ம இதில் இந்த பட்டினப்பாக்கம் மதுவூர் பாக்கம் அந்த ஊர் சூழ்வதியில் சிலப்பதிகாரத்தில் இதே மாதிரி வந்து இடம்பெறும். அடுத்தது ஊதலர் உதைத்த காதையில் தீவக சாந்தி நடக்கக்கூடியது. இந்த இதில் தான் மாதவியினுடைய கல்வி சிறப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வேத்தியல் கூத்து, புதுவியல் கூத்து பற்றி, வயந்தமாலையினுடைய மாதவியினுடைய கலைத்திறனை வந்து சொல்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்தது இவ மாதவியினுடைய கூற்று முக்கியமானது. வயந்தமாலை கூப்பிடுவா வந்து நடனமாடிட்டு போன்னு, அந்த சமயத்தில் சொல்கிறது, காதலனுற்ற கடுந்துயிர் கேட்டு போதல் செய்யா உயிரோடு நின்ற பொற்கொடி மூதூர் பொருளுதை இழந்து நற்றொடி நங்காய் நானு துறந்தேன் அப்படின்னு மாதவி கூற்றாக இடம்பெற்ற பாடல். அடுத்தது பத்தினி பெண்களினுடைய சிறப்பை வந்து இந்த சமயத்தில் வந்து சொல்லுவா, மாபெரும் பத்தினி காவலன் பேரூர் கணையறி யூட்டிய மாபெரும் பத்தினி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவா, நான் யார் எப்படியாப்பட்ட பெண்ணு, கணவர் குற்ற கடுந்துயிர் பெறால் மனமளி கூந்தல் சிறுபுதம் புதைப்ப கண்ணீராடிய கதிரில வனமுளை தின்னி திற்றுருகி தீயழ பொத்தி காவலன் பேதூர் கணையதியூட்டிய மாபெரும் பத்தினி. நான் யார், கண்ணகிக்கு தங்கை, கண்ணகி யாது எப்பேற்பட்டவ, மதுரையை எரித்தவ, அப்படியேப்பட்டவ மகளை நான் பெற்றிருக்கேன். என்ன சொல்லுவா மணிமேகலைய,
அருந்தவப்படுத்துதல் அல்லது யாதும் திருந்தகை செய்யை தீத்தொழிற்படால். இந்த மணிமேகலை வந்து என்னுடைய பெண் கிடையாது, மாதவி கண்ணகியுடைய பெண். அதனால் அவளை இந்த தீய தொழிலில் நான் வந்து விடமாட்டேன், நடனமாட விடமாட்டேன் அப்படின்னு அழகாக சொல்லுவாள். அடுத்தது சொல்லக்கூடிய வரி, இலக்கியத்தலம் வாய்ந்த தத்துவம் வாய்ந்த உடலின் தத்துவத்தை அழகாக சொல்லக்கூடியது. நல்லா கேளுங்க. ஆங்கடம் அன்றியும் ஆயிழை கேளாய், பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம், பிறவார் உருவது பெரும் பேரின்பம், பற்றின் வருவது முன்னது பின்னது, அற்றோர் உருவது அதிக. நல்லா கேளுங்க. பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம், பிறவால் உருவது பெரும்பேரின்பம், பற்றின் வருவது முன்னது பின்னது, அற்றோர் உருவது அதிக. பிறப்பால் வர்றது ரொம்ப பெரிய துன்பம், பிறவாமல் இருக்கிறதாயா பேரின்பம், பிறவாயாக்கை நிலை வேண்டும். பிறக்கிறது வந்து பற்று, அதனால் வரக்கூடியது, பின்னாடி வந்து அறம் செய்கிறதுனால வரக்கூடியதுன்னு சொல்லுவா. அடுத்தது மலர்வனம் பூக்க காதையில் முக்கியமான வரிகள் மட்டும் நான் சொல்கிறேன். மணிமேகலினுடைய வருத்தத்தை முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்தது சுதமதியினுடைய வியத்தல், சுதமதியினுடைய அனுபவம், இதில் வந்து அந்த அளவுக்கு இதில் என்னன்னா, ஆலமர் செல்வன் மகள் விழா கால்கோல் காண்மீனோ. ஆலமர் செல்வன் என்ற சொல்லாட்சி, ஆலமர் செல்வன்னா யானது சிவனை குறிக்கக்கூடியது, இந்த சொல்லாட்சி வந்து இடம்பெறுது. அடுத்தது பனிக்கதை புக்க காதையில் முக்கியமானது வட்டிகை செய்தி. நல்லா கேளுங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க வட்டிகை செய்தி. வட்டிகை செய்தினா ஓவியம் செய்கிறத பற்றி. இந்த வட்டிகை செய்தி என்ற சொல் எட்டிக்குமதன், அதாவது உதயகுமாரனுடைய நண்பன் எட்டிக்குமதன் என்பவன் சொல்லுவதாக அமைந்துள்ளது. இதில் தான் நாடகம் ஆடுகின்ற அரங்கம், அந்த ஓவியக்கலை எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அப்பதுமேலு தான் சுதமதியினுடைய அறிவுரை. இந்த இது கேளுங்க. வினையின் வந்தது வினைக்கு விளை வாயது, புனைவெனி நீங்கி புலால் புதத்திடுவது, மூப்பு விழிவுடையது தீப்பின இருக்கை, பற்றின் பற்றிடம் குற்றம் கொள்கலம், உடம்பு வந்து நாற்றமடிக்கும் அப்படின்னு அழகாக சொல்லுவா. அடுத்தது மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை. இதில் சுதமதியினுடைய தந்தை சொல்லுவா, சுதமதியினுடைய குலத்தை சொல்லக்கூடியது, சமணவினுடைய செயல், புத்த தர்மத்தை வந்து போற்றக்கூடியதெல்லாமே வரும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது சக்கரவாளம் கோட்டம் உதைத்த காதை. பத்து பத்து காதையாக நாம் வந்து பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு அஞ்சு இதுக்கு நான் வந்து சொல்லிட்டேன், அது வந்து அப்படியே எழுதி போட்டு உங்களுக்கு நான் நடத்துகிறேன். இடையில் நான் எழுதி போகிறதுக்குள்ளே பிரேக்காக பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கணும், நீங்கள் வேலைக்கு போகணும்னா வள்ளுவர் வாசகர் வட்டத்தை அணுகுங்க. இன்னும் கிளாஸ் இருக்குது முடிக்கல, அதுக்குள்ளே என்னமோ சொல்லுவாங்களே முடிச்சிடாதீங்க. டிஆர்பி தமிழ் படிக்கணும்னா ஆன்லைன் கிளாஸு டெய்லியும் 8:30 to 10:30 நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்சும் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இந்த நம்பர் ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 200 மேலே வந்து ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சக்கரை வாழை ஆறாவது, சக்கரை வாழ கோட்டம் உதைத்த காதை. ஏழு துயில் எழுப்பிய காதை. எட்டு மணி பல்லவத்து துயதுற்ற காதை. துயதுற்ற
காதை. ஒன்பது, பீடியை கண்டு பிறப்புணர்ந்த காதை. பத்து, மந்திரம் கொடுத்த காதை. இன்னைக்கு இந்த பத்து காதையை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவாள கோட்டம். இந்த சக்கரவாள கோட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன், சக்கரவாள கோட்டம் என்பது சுடுகாடு மாதிரி தான். இதில் என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னா, மணிமேகலை, மணிமேகலா தெய்வம், சுதமதி. இதில் மணிமேகலையை மணிபல்லவா தீவுக்கு தூக்கிட்டு போவாங்க இந்த கடவுள். சக்கரவாள கோட்டத்தில் மணிமேகலையை மணி பல்லவ தீவுக்கு கொண்டு போகக்கூடிய காட்சி. மற்றபடி இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இதில் காடமர் செல்வி அப்படிங்கிற சொல்லாட்சி, துர்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், மன்றங்கள் ஐந்து சொல்லப்பட்டிருக்கு, பேய்கூத்து பற்றியான செய்திகள் சக்கரவாள கோட்டத்தில் காணப்படுது, தாயினுடைய புலம்பல். இதில் தான் உடல் உயிரை விட்டு போகும்போது துடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். கோதமை அப்படிங்கிற கேரக்டரை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிடும். அடுத்தது சம்பாபதி அப்படிங்கிற தெய்வத்தினுடைய இது நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், நாவலந்தீவினுடைய காவல் தெய்வம் சம்பாபதி. நாவலம் தீவினுடைய காவல் தெய்வத்தினுடைய தோற்றம், இதெல்லாம் சக்கரவாள கோட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. அடுத்தது துயில் எழுப்பிய காதை. துயில் எழுப்பிய காதையில் வந்து என்னன்னா, அரசகுமாரனுக்கு அறிவுரை சொல்கிறது. அதாவது மணிமேகலை தெய்வம் வந்து மணிபல்லவத்தினுடைய மணிமேகலையை வந்து கொண்டு போய் சேர்த்திட்டு புகாருக்கு வந்து அரசகுமாரனுக்கு வந்து மணி தெய்வம் வந்து சொல்லுது, இதெல்லாம் வேண்டாம்பா அப்படின்ட்டு. அடுத்தது கந்திப்பாவை. இதில் முற்பிறப்பினுடைய வரலாற்றை சொல்லக்கூடியது தான் இந்த துயிலெழுப்பிய காதையில். இதில் முக்கியமானது வந்து என்னன்னா, கோணிலை திரிந்திடும், கோணிலை திரியும், கோணிலை திரிந்திடும் மாதிவதம் கூறும், மாதிவதம் கூறின் மண்ணுயிர் இல்லை, தவத்திரன் பூண்டோன் தன்மேல் வைத்த அவத்திரம் ஒழிய. இந்த சொல்லாட்சி அடிக்கடி கேட்டிருக்காங்க, இலக்கியத்திறம் வாய்ந்த சொல். கோல்நிலை திரிந்தாட்டா மன்னனுடைய இது வந்து இதாகும், மழை பெய்யாது, அதனால் மழை இல்லைன்னா இந்த உயிர்கள் கிடையாது அப்படின்னு வந்து அழகாக சொல்லக்கூடிய சொல். அடுத்தது சுதமதியின் முன்னாடி கந்திப்பாவை தோன்றி அவளுடைய முற்பிறப்பை வந்து சொல்லுது. எப்படின்னா, தாரை, வீரை, லக்குமி மூணு பேருமே சகோதரிகள். அதில் தாரை வந்து மாதவி, வீரை வந்து சுதமதி, லக்குமி வந்து மணிமேகலையா போன பிறவியில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. கௌசிகன் இந்த பிறவியில் சுதமதியினுடைய தந்தை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இதெல்லாம் கந்திப்பாவை சொல்லுது. அடுத்தது மணிபல்லவத்து துயதுற்ற காதை. இந்த இதில் தான் தரும பீடிகை தோற்றம். இவ பயந்து போய் அழுகுதா, தரும பீடிகை தோற்றம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது. இதுலேயும் சுதமதியினுடைய அறிமுகம் இருக்கும். அடுத்தது பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதிகை. இந்த பீடிகை இந்த இடத்துல தான் முற்பிற்பை பற்றி யார், மணிமேகலைக்கு வந்து தெரியும். அதாவது எப்படின்னா, லக்குமி ராமன் லட்சுமி, இது நல்லா பாடுங்க, கூட்டல்
ராகுலன் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. லட்சுமி அதாவது நான் முதல்ல சொன்னேன் இவ தான் மணிமேகலை. அதாவது கந்திப்பாவை சொன்னது பீடிகையும் சொல்லுது முற்பிறப்பு. சுதமதிக்கு வந்து சொன்னது கந்திப்பாவை, இந்த இடத்துல மணிமேகலா தெய்வம் வந்து சொல்லுது முற்பிறப்பில் உன்னுடைய பெயர் வந்து லக்ஷ்மி, உன்னுடைய கணவன் பெயர் வந்து ராகுலன். சரி உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய அப்பா பேர் ரவிவன்மன், அம்மா பேர் அமுதபதி. ராகுலனுடைய அம்மா பேர் அத்திபதி, அப்பா பேர் நீலபதி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சொல்லும் புகாதில் பிறப்பாய் அப்படின்ட்டு பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை. அடுத்தது மந்திரம் கொடுத்த காதை. மந்திரம் கொடுத்த காதையில் தான் பசி தீர்க்கும் மந்திரத்தை வந்து சொல்லுவா இதில். மற்றபடி இந்த இதில் வந்து மந்திரம் தீர்த்த காதையில் அந்தளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. மணிமேகலை தெய்வம் வந்து ராகுலனே உதயகுமாரனாகவும் தாதையும் வீரையுமே மாதவியும் சுதமதியும் எனவும் உரைத்து மூணு மந்திரங்களை மணிமேகலைக்கு உபதேசித்து சொன்னது. மற்றபடி அந்தளவுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒன்றும் இல்லை. மந்திரம் யார் சொன்னாங்கன்னா மணிமேகலா தெய்வம். இந்த ராகுலன் வந்து இந்த இதில் வந்து உதயகுமாரன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி மணிமேகலை, ராகுலன் வந்து உதயகுமாரன். ஆனால் இந்த பிறவியில் அவங்க வந்து கணவன் மனைவியாக ஆக வந்து வாய்ப்பில்லை. அடுத்த இதில் உதயகுமாரன் கொண்டுருவாங்க, அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது வரைக்கும் நாம் வந்து இன்றைக்கி நம்ம 10 காதையை பார்த்தோம். 10 காதையாக இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் படித்தீங்கன்னா மணிமேகலையில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து விடையளிக்கலாம். அதனால தான் நான் முழுசாக காதையை எழுதி போட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கதை வந்து சரியாக வந்து உங்களுக்கு வந்து புலப்படும். அடுத்தது பிஜிடிஆர்பி தமிழ், கடைசியாக சொல்லிடுறேன், ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ். இதை நாங்கள் வந்து வள்ளுவர் வாசல் வட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெய்லி கிளாஸு 8:30 10:30 பிஎம் நைட்டு, காலையில் இல்லை. 11 யூனிட்டும் கவர் பண்ணிவிடுவோம். அட்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 8 அட்மிஷன் வந்து முடியுது. இப்போ 200 பேர் வந்து படிச்சிட்ருக்காங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இது பண்ண முடியாது. பேலன்ஸ் இதெல்லாம் வந்து சண்டே வச்சு நான் வந்து மேக் அவுட் பண்ணிவிடுவேன். டெஸ்ட்டு எல்லா யூனிட்லேயும் டெஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் 6,000-7,000 கொஸ்டின் பக்கமாக நான் வந்து கொடுத்துருவேன். ஃபுல் டெஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் 20 மேலே எவ்வளோ வைக்குமோ வச்சுடுவேன். ஃபீஸ் வந்து அதையும் போட்டுறேன், 6,000 ரூபீஸ் தான். டெய்லியும் வந்து கிளாஸ் நடக்கும். டெஸ்ட் சீரியஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட்டு 20, ஃபுல் டெஸ்ட்டு வந்து 10, ஃபீஸ் வந்து 3,000. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வீடியோவில் போட்டிருக்கேன், பட் இந்த வீடியோலையும் நான் வந்து சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனியா கண்ணன்.